நாம் இந்த வசனத்தின் மூலமாய்த்தான் நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்க முடியும். இந்த சரீரம் இருக்கல்லையா, இது அழிந்து போகும். நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா இருக்கல்லவா, அது அழியாது. மரித்த பின்பு நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா நித்திய ஜீவனுக்கு நேரே போக வேண்டுமானால் இந்த வல்லமையான இந்த வசனம் நம் இருதயத்திலே ஆட்கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன், பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய வழிநடத்திலும் பாதுகாப்பு மரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. இந்த சர்வ வல்லவர் நிழலுக்கு வருகை தந்திருக்கிறவங்களை வரவேற்கிறேன். இதை கவனித்து இந்த வார்த்தையில் உள்ளவைகளை தேவ நாமத்தின் மகிமைக்காக உங்கள் இருதயத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே செழிப்புகளும் ஆசீர்வாதங்களும் வரும். ஆமென். யாக்கோபுவின் நிருப புஸ்தகம் 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்று கொள்ளுங்கள். அல்லேலூயா. இங்கே ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. வார்த்தை, அதாவது தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்தில் நாட்டப்பட வேண்டும். அது என்ன செய்கிறது, நம்முடைய ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வல்லமையுள்ள அந்த வசனத்தை நாம் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ளே ரட்சிப்பு, ரட்சிப்புனா என்ன, இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்து இயேசுவை நோக்கிய பயணமும் இயேசுவோடு கூட இணைந்து பிதாவை நோக்கிய பயணமும் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலே ஏற்படுகிற மரணம், அந்த மரணத்துக்கு பின்பு ஒன்று நிச்சயம் உண்டு, ஒரு நித்தியமான வாழ்க்கை. அது நித்திய ஜீவனாயும் இருக்கிறது அல்லது நித்திய ஆக்கினையாயும் இருக்கிறது. இரண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது. இந்த மண்ணான சரீரம் இந்த மண்ணுக்கு திரும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பி விட்டாலும் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ள வசனம், ஆமென், தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும், சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை முதல்ல சொல்லும் போது சொல்றாரு, எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு என்று சொல்லுகிறதே. தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இருக்கிற தடைகளை எல்லாம் விட்டு உள்ளத்திலே நாட்டப்படுகிற என் இருதயம் முழுமையாய் வசனத்தால் நிரப்பப்பட வேண்டும். அது அவசியம். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை, சகோதரியே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை அது நமக்கு அவசியம். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய நமக்கு அவசியம். அந்த வசனத்தை நாம் என்ன செய்யணும், கவனிச்சு நாம நடக்கணும். அந்த வசனத்துக்கு நேர நாம நடக்கணும். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதுதான், அந்த வசனத்தை குறித்த அறிவு நமக்குள்ளே வரும் பொழுதுதான் தேவ கிருபை நமக்குள்ளே வருகிறது. அல்லேலூயா. நாம் கைகளிலே இருக்கிற இந்த வேத வசனம் இருக்கிறது இல்லையா, இது மிகவும் அவசியமான ஒன்று. இந்த வேத வசனத்தில் இருக்கிறவைகளை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். நாம் இந்த வசனத்தின் மூலமாய்த்தான் நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஒரு கதை, ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. சில 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வயதான ஒரு தேவனுடைய மனுஷன், கர்த்தரை விசுவாசித்து ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிற ஒரு மனிதன்,
தன்னுடைய வயதின் மூப்பின் காரணமாக இந்த வேதாகமத்தை திறந்து ரொம்ப அருகிலே வைத்து பொறுமையாக வாசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு சிறுவன் அங்கே வந்தான். தாத்தா தாத்தா தாத்தா, ரொம்ப நாளா நானும் பார்க்கிறேன், இந்த பைபிள்ல என்னத்தை தான் தேடுறீங்கன்னு கேட்டான். இந்த பைபிள வாசிக்கிறதுனால உங்களுக்கு என்னத்தை கொடுக்குதுன்னு கேட்டான். அந்த வயதான மனுஷன் என்ன சொன்னான் தெரியுமா? தம்பி, பக்கத்துல இருக்கிறேன் அந்த கூடையை கொண்டு போய் அங்கே தெரியுதல்லவா கிணறு, அதுல இருந்து தண்ணீரை மொண்டு கொண்டு வா என்று சொல்லி அனுப்பப்பட்டான். சரி என்று சொல்லி ஒரு வயதானவர் சொல்லுகிறாரே என்று சொல்லி அதை எடுத்துக்கொண்டு வர போனான். தண்ணீரை இறைத்து அதை ஊற்றுகிறான். தண்ணீர் இருக்கிறது, அங்கிருந்து இங்கே வருகிறதுக்குள்ளே அவைகள் சிந்தி விரயமாகி ஒன்றுமில்லாமல் போகிறது. காரணம் அந்த கூடையில் இருந்த பொத்தல்கள், ஓட்டைகள். திரும்பவும் முயற்சி செய் என்று சொல்லி அனுப்பப்படுகிறான். இதே மாதிரி ஒரு 3 அல்லது 4 அல்லது 5 தரம் நடக்கிறது. அப்ப சொல்றான், தாத்தா இந்த தண்ணீர் இந்த கூடையில நிரப்ப முடியாது, இது ஓட்டையா இருக்குது, இது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்போ அவர் இப்ப வசனத்தை பத்தி பேச ஆரம்பிச்சார். தம்பி, நம்முடைய இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இது அழிந்து போகும். நமக்குள்ள இருக்கிற ஆத்மா இருக்கு அல்லவா, அது அழியாது. அந்த ஆத்மாவில இருக்கிற கரைகள், அந்த ஆத்மாவில இருக்கிற ஓட்டைகளை அடைக்கிறதுக்காக தான் இந்த வேத வசனம் என்கிற இந்த வார்த்தை நமக்குள்ளே வருகிறது. அது அப்படி வரும்போது பல நேரம் நம்முடைய அந்த ஓட்டைகள் நிமித்தம் தங்காமல் போய்கொண்டே இருக்கும். ஆனால் ஒன்று நடக்கும், நீ முதல்ல இந்த கூடையை கொண்டு போகும் போது எப்படி இருந்தது, அது அழுக்கா இருந்தது தாத்தா, இப்ப எப்படி இருக்கிறது, நல்லா அழகா பல பலன் இருக்குது. இந்த வேத வசனமும் அப்படியே ஒரு மனிதனுக்குள்ளே உள்ளே வந்து அது அப்படியே அவனை சுத்திகரித்து சுத்திகரித்து நடத்தும். அதனால என்ன செய்யணும் தெரியுமா, ஒவ்வொரு நாளும் உனக்குள்ளே வேத வாசிப்பின் பழக்கம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் பிரியமான தேவ பிள்ளையே, எவ்வளவு சத்தியமான உண்மை இது. இந்த நாம் வாசித்த அந்த வசனம் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற வசனம். அந்த வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம், சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம். அல்லேலூயா. ஏன் உங்களுடைய ஆத்மா தப்பப்படுகிறதற்கு, உங்கள் ஆத்மா விடுவிக்கப்படுகிறதற்கு, உங்கள் ஆத்மாவிலே விடுதலை வருகிறதற்கு. அதாவது இந்த உலகத்தில் இருக்கும் போது நமக்கு அநேக காரியங்கள் தேவைப்படலாம், ஆனால் மரித்த பின்பு நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா நித்திய ஜீவனுக்கு நேரே போக வேண்டுமானால் இந்த வல்லமையான இந்த வசனம் நம் இருதயத்திலே ஆட்கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. விளங்குகிறதா? அதனால இந்த வார்த்தை சொல்லுகிறது, எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமில்லதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அக்செப்ட் தி வேர்ட். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாகவே கொடுக்கிற அநேக ஊழியர்கள் உண்டு. அல்லேலூயா. தேவனுடைய பார்வையிலே நமக்கு சொல்லித் தருகிறவர்கள் உண்டு. அதை கவனித்து அதை பற்றிக் கொள்ளுங்கள். இப்பொழுது தேவனுடைய பார்வையிலே நாம் பார்த்த இந்த வசனத்தின்படி உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக்குங்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, மாறாதவரே, மகிமை நிறைந்தவரே, நாங்கள் கேட்ட சத்திய வசனத்தின்படி அண்டவரே எங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமில்லதா இருக்கிறேன், இந்த வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.